தேவப்பிள்ளையில எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு கத்தருக்குள் நம்பின்னு கத்திர எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். தைரியமா இருங்க, நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். இன்றைக்கு நம் செய்தியின் தலைப்பு இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள். செய்திக்கு ஆதாரமாக ஏறெடுக்கப்பட்ட வேத வசனம் மார்க் 10:46-52. பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் எரியோ விட்டு புறப்படுகிற போது திமேயின் மகனாகிய பர்தமி என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேனாக இயேசுவே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இனி போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின்னே சென்றான் என்று பார்க்கிறோம். இங்கே இருந்தால பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறவரை கடந்து வந்திருக்கின்றார். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தி, இப்படிப்பட்ட செய்தியை கர்த்தர் கொடுக்குறான்னா உங்கள் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அதைத்தான் அவர் போகிய இடமெங்கிலும் அற்புதங்கள் நடைபெற்றபடினால் ஜனங்கள் எத்திசையிலும் வந்து அவரிடத்தில் ஓடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8 இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா. ஆண்டவர் எதிர்பார்க்க ஒன்னே ஒன்றுதான், நம்முடைய விசுவாசம் தான். விசுவாசம் என்ன? ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, எனக்கு அவர் செய்து முடிப்பார், அவர் கிருபை தருவார் என்று விசுவாசித்தேன், நிச்சயமா செய்வார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தின் மீதி வழியாக நடந்து போனார். அங்கே இரண்டு கண்களும் தெரியாத ஒரு குருடன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் பிறந்ததிலிருந்தே குருடன், அதாவது பிறவி குருடன், கண்ணு தெரியாதவன். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இருளாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவன் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்துக்குள் வந்தான். அந்த சம்பவத்தை தான் இந்த வசனம் தியானிக்கின்றது. பரதேமை என்ற வார்த்தைக்கு தீமேயின் மகன் என்பது அர்த்தமாகும். பரி என்ற வார்த்தைக்கு மகன் என்று அர்த்தம். பரதேமையோ என்றால் தீமேயின் மகன் என்று அர்த்தம். தீமையும் கூட ஒரு பிச்சைக்காரனாக தான் இருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒருவேளை அவன் செல்வந்தனாக இருந்தால் தன் மகனை பிச்சை எடுக்க நிச்சயமாக விட்டிருக்க மாட்டான். தீமை ஒரு சாதாரண பிச்சைக்காரன், ஆனால் பரதேமை குருடனாய் பிச்சைக்காரன். மகனுடைய நிலைமை தகப்படை நிலைமையை பார்க்கலும் வேதனையானது. இதற்கு ஒரு ஆழமான அர்த்தமும் உண்டு. நம்முடைய முற்பதாவகிய ஆதாம் பாவம் செய்த போது ஆவிக்குரிய பார்வை நாம் இழந்தோம். அவர்கள் இழந்தார்கள். அவருக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் பிரிவினையை உண்டாக்கினது. அனாதை போன்ற நிலைமைக்கு வந்தார். இன்றைக்கும் நாமும் ஆதாம் சந்ததியாய் கண் தெரியாத குருடையை போல இருக்கிறோம். சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி போட்டான் என்று 2 Corinthians 4:4 சொல்லப்பட்டிருக்குது. அநேகர் இப்படி பார்க்கும்போது அந்த குருடர்கள் என்று சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு கண்ணு ரெண்டும் தெரியாது. ஆனால் அது ஒவ்வொருத்தையும் கேட்கும், வானம் என்ன கலரில் இருக்குதுன்னு கேட்கும், ப்ளூ கலர்னால் எப்படி இருக்கும் அப்படிலாம். அப்போலாம் நான் ரொம்ப வேதனைப்படுவேன். பாரு, வெளிச்சமே தெரியாது, இருளை பற்றியே அது அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், இதே போல் தான் வானத்துக்கு அப்பால் வாசமனைகளை கத்தர் பற்றி தெரியாமல் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லுவார்களாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிறவர்களா, அவர் உங்களை சரீரப்பரமான கண்களையும் திறக்க வல்லமை உள்ளார், ஆன்மீக கண்களையும் பிரகாசிக்க செய்ய வல்லமை. குருடனின் கண்ணை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சங்கீதம் 146:8-9 சொல்கின்றது. அன்னைக்கு பார்க்கும்போது நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டவைகள் அப்படிங்கிறது முதல்ல தலைப்பாக பேச போறேன். உங்கள் கண்களில் பார்வை உண்டா? உங்கள் புறக்கண்களை அல்ல, ஆன்மீக கண்களை பற்றி கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் இயேசுவை தரிசிக்க உங்களுக்கு வழக்கம் உண்டா? அநேகர் கண்களில் பார்வை இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டாலும் குருடராய் இருக்கின்றார்கள். கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், செவிகள் இருந்தும் கேட்காதவர்களாய், கால்கள் இருந்தும் நடக்க முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள். இதன் காரணம் என்ன? பாவம் அல்லவா? ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59:2 சொல்லப்படுது. அநேகரால் ஜெபிக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய ஆத்மாவை பாவ இருள் சூழ்ந்திருக்கிறது. உலகம், சிற்றின்பங்கள், இச்சைகள் சூழ்ந்திருக்கிறது. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவருடைய வாழ்க்கையை நெருக்கிறது. நீங்கள் எப்படி, அதாவது நம்ம பார்க்கும்போதே நாங்கள் என்ன சொல்லுவோம், அதாவது பிரச்சனையை பார்த்து பார்த்து பிரச்சனையை பற்றியே பேசி அதை பெருசாக்கிட்டு இருந்தேன்னா அது மாம்சிய கண்ணில் பார்க்குறீங்க. ஆனா ஆத்ம கண்களில் பார்க்கும்போது இந்த பிரச்சனை என்னுடைய கர்த்தருக்கு பார்வைக்கு அற்ப காரியம்.
அப்படி பேசணும். இதை நான் போய் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டோட போய் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் போய் இப்போ உங்களுக்கு விரோதமாக சில பேர் வந்து உங்களை பேசிட்டாங்க, உங்களை ரொம்ப மனம் அடிவாக்கிட்டாங்க, உங்கள் மனம் ரொம்ப துக்கப்பட்டுடுச்சுன்னா நீங்கள் வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம். தேவ சமூகத்தில் போய் சொல்லிடு. நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆண்டவரே எனக்கு இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இன்னார் என்னை வந்து இப்படி பேசிட்டாங்க, என் மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கவலைப்பட மாட்டேன். அவர் பார்த்துக்கொள்ளுவார். ஏன்னா தேவையில்லாமல் நம்மளை யாரும் பேச விட மாட்டார். நம்மளை வந்து மற்றவங்க கடிந்து கொள்ள அவருக்கு அது பிரியமே கிடையாது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதே மாதிரி போராட்டம் வந்தோன்னே நீங்கள் உங்கள் கையில் எடுக்கக்கூடாது. சுயபலத்தில் நம்பி சுயபக்தி சுயசக்தின்னு போகவே கூடாது. முதல்ல தெரியப்படுத்த ஆண்டவருக்கு தான். அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பிரச்சனைக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முதல்ல ஆண்டவரே இப்படி ஒரு போராட்டம் என் வாழ்க்கையில் வந்துருச்சு, இதை உமக்கு நான் தெரிவிக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனை நிமித்தமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? எப்போவுமே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேதத்தில் அநேக தீமைகளுக்குள்ளாக நன்மை பொதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள்னு சொல்வார், நீங்கள் செய்தீங்கன்னு சொல்ல மாட்டார். அந்த யோசிப்போட வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேதத்தில் அவர் சொல்லார், நீங்கள் தீமை செய்ய நினைச்சிங்க ஆனால் செஞ்சாங்கல்ல, அதை சொல்லலை அவர், செய்தீர்கள் ஆனால் கர்த்தரோ அதையே நன்மையாய் மாற பண்ணினார். அதனால் புலம்பி தவிக்கதை நிறுத்திட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மேன்மை இருக்குது, இந்த பாடுகளுக்கு பின்பாடி ஒரு உயர்வு இருக்குது, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டிங்கன்னா அவர் பார்த்து கொள்ளுவார். இதைத்தான் முதலாவது உங்களுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட வேண்டும். குடிபோதையில் இருந்தப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவர் நல்லா குடிச்சிட்டு மனைவியை போட்டு அடிச்சிட்டார். அடிச்சுன்னா உடம்பெல்லாம் காயம், போலீஸ் கேஸ் ஆகி அவரை வந்து அந்த அம்மா பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல ஆரம்பித்த உடனே அந்த பக்கத்தில் கேஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவளை போட்டு அவரை இது பண்ணி அவரை கொண்டு போய் அடிக்கடி இதே செய்கிறார்னு சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஒரு நாள் வந்திருக்கும் போது எங்கிட்ட வந்து ஜோமனை வந்தும்போது ரொம்ப அழுதுட்டு சொன்னார், எனக்கு என்ன செய்யனே தெரில சிஸ்டர், இந்த குடி பழக்கத்திலிருந்து நான் என் மனைவியை வந்து கொல்லணும்னோ அடிக்கணும்ல, நல்லவா தான், அந்த குடி பழக்கத்தால் தான் நான் இப்படி இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து இந்த ஜனங்கள் விடுவிக்கப்படத்தான் நாங்களாம் இவ்வளோ பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. ஏன்னா அவர் குடி, ஒரு சிலர் சொல்லுவாங்க சிஸ்டர் அவர் குடிக்கலைன்னா ரொம்ப நல்ல மனுஷன்வாங்க. அந்த குடி பழக்கங்கிறது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி, அது ஒரு எகிப்தின் ஆவி. அதை நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தால் கடிந்து அப்புறப்படுத்தி எசப்பா இந்த பிரச்சனையிலேருந்து அவருக்கு விடுதலை தாங்க நீங்கள் கேளுங்க, தரப்பில் நின்று நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த 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 சகோதரருக்கு நான் நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்க மனைவி அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எடுத்து ஜெபிச்சாங்க. இன்றைக்கி அவர் குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலை பெற்று வாழ்ந்துட்டுருக்கிறார். இதைத்தான் நீங்கள் செய்யணும். அதுதான் அப்புறம் வேதம் சொல்லுது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், இப்போ யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கிய கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே என்று நீதிமொழிகள் 23:29-30 சொல்லுது. மது பழக்கம் ஒரு மனிதனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. அவங்களுக்கு அவங்க வந்து முதல்ல சும்மா ஸ்டார்டிங் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போகிறதுக்குன்னு பழகுவாங்க, ஆனால் அப்புறம் வந்து அதை வந்து அடிமைத்தனத்தின் ஆவினால் பீடிக்கப்பட்டுருவாங்க. அப்புறம் அதை விட்டு அந்த அடிக்ஷன் அதுலேருந்து வெளியவே வர முடியாது. உங்கள்கிட்ட கேட்டீங்க, அவங்களும் விரும்புவாங்க, ஆண்டவரே நான் எப்படியாவது வெளியே வரணும், ஆனால் நீங்கள் தரப்பில் நின்று ஜெபிக்கணும். இது பதில் தான் பணம் ஆசை. அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிற லஞ்சம் வாங்குறது ஒரு மனுடைய கண்களை குருடாக்கி விடுகிறது. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமானின் வார்த்தைகளை புரட்டும் என்று யாத்திராகமும் 23:8 சொல்கிறார். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று பிரசங்கி 7:7 சொல்கிறார். இன்னும் சிற்றின்ப மோகம், மாம்ச இச்சைகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன எண்ணங்கள் மனிதனை குருடாக்கி விடுகின்றன. மரண தூதன் வந்து அவர்களை பாதாளத்துக்கு இழுக்கும்போது ஐயோ சுவிசேஷத்தை அறியாத குடனாய் வாழ்ந்துவிட்டேனே என்று கலங்குவார்கள். தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, பிசாசின் இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிபட்டவர்களாய் பாவ மயக்கத்தில் இருக்கிற அன்று 2:26 சுவாசிக்கிறோம். இந்த சிற்றின்ப மயக்கத்தால் அழைப்பை மறந்த சிம்சோன் ஏசன்கள் ஏராளம் ஏறான். அதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும், தேசத்தில் உள்ள வேசி மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யோபியுடைய சிறையிருப்பை கர்த்தர் எப்படி திருப்பினார். மற்ற குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க, மற்ற இந்த மாதிரி கெட்ட லாகிரி பஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பிள்ளைகளும் அதிலிருந்து விடுதலை பெறுவாங்க, அவங்க பிள்ளைகள் அதில் போய் மாட்டிக்கவும் மாட்டாங்க. அதை நீங்கள் செய்யணும். சிலரை பெருமையும் மனமேட்டியமையும் குருடாக்குது. இயேசுவின் நாட்களில் இருந்து சில பேர் பார்த்தீங்கன்னா பெருமை, ஜாதி பெருமை, பண பெருமை, இந்த இந்த கார் வச்சுருக்கோம், அந்த கார் வச்சுருக்கோம், யார் எந்த கார் வச்சுருந்தாலும் மண்ணுக்குள்ள தான் போகணும், மறைச்ச பிறகு மண்ணுக்குள்ள தான் கொண்டு போய் போடுவாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன், அந்த பெருமை எல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்லணும்னா, இவ்வளோ ஆசீர்வாதத்தை எனக்கு கர்த்தர் எனக்கு தந்தார்,
அவருக்கு உண்மையாக ஆண்டவர், நன்றியோடு நீங்கள் இருக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பெருமையின் அபி வராது. அதைத்தான் யாக்கோபும் சொல்வார், தாவீதும் சொல்வார், நானும் என் வீடும் எம்மாத்திரம். அது மாதிரி எப்பவுமே தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்க. சிலர் ஆமாம், அது மாதிரி சது இயேசுவின் நாட்களில் இருந்த பரிசெயரும் சதுசெயரும் வேத வாரகரும் ஆவிக்குரிய குருடாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், மகிமையின் ராஜாவை சிலுவையில அறிந்திருக்க மாட்டார்களே என்று 1 கொரிந்தியர் 2:8 சொல்லுது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லியும் குருடனாய் இருக்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் இயேசு. யோவான் 9:41 சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்த நோக்கம் என்ன? குருடர் பார்வையடைய தேவனுடைய வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்க செய்யணும். ஆகவேதான் அவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். வேதம் சொல்கிற இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15 தேவனுடைய பிள்ளைகளை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி உங்களுடைய உள்ளத்தை பிரகாசிக்க செய்து உங்களுடைய மனக்கண்களை திறந்துடும். மனக்கண்கள் திறக்கப்பட்டாதாங்க வேதத்துடைய அதிசயங்கள்லாம் காணப்படும், வேதத்துடைய அர்த்தம் புரியும், வேதத்தின் மீது இன்னும் அதிகமாக அன்பு வச்சு அதை தியானிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால தான் மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். அது தாவீது சொன்னார், தேவரே என் இலக்கை ஏற்றுவி, என் தேவநாயகத்தில் என் இருளை வெளிச்சமாக்குவீர். சங்கீதம் 18:28 நீங்கள் அவர்கள் மனக்கண்கள் தெரியாத நிலைமையிலே அங்கலாய்த்து எந்த வழியிலே செல்வது என்று தெரியவில்லை என்று கலங்கும் போது இயேசுவண்டே ஓடி வந்து விடுங்கள். அதுதான் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஏதாவது பிரச்சனைக்கு வந்து இப்போ என்ன பண்ணு தெரியாமல் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அவர் அருமையான வழியை தரப்பார். அவர் குருட்டு கண்களை திறக்கிறவர், இருண்ட உலகத்தில் ஒளியேற்றி வைக்கிறவர். நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று 8:12 சொல்கிறார். நானே மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்து அன்போடு சொல்கிறார். 2வது பார்க்கும்போது குறைவில் இருந்து நிறைவுக்குள், குருடனாகிய பரிதமையின் நிலை எத்தனை பரிதாபம், பார்வையற்ற நிலைமை ஒரு பக்கம், ஏழ்மையும் வறுமையும் மறுபக்கம், நிந்தையும் அவமானமும் சுமப்பது ஒரு பக்கம், சமுதாயத்தில் ஒதுக்கி தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கின்றார். இதுதான் இன்றைக்கு பார்த்தீங்கல்ல தெருவில் இருந்து அந்த பிச்சை கேட்கும் போதெல்லாம் பார்த்தா சிலத்தில் உங்களுக்கு கால் இருக்காது, கை இருக்காது, அதெல்லாம் பார்த்தா எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு எப்படியாவது ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஏதாவது நல்ல உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும். அதை தான் நீங்கள் செய்யணும். ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கே கடன் கொடுக்குறார். அதை தான் நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லை பாருங்க, எனக்கு மட்டும் பார்வை இருந்தால் இராணுவத்தில் எல்லா காரத்தில் பார்க்கும்போது சில பேர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் இதெல்லாம் இருந்தால் நான் இப்படி அவங்களுக்கு உதவி செய்திருவேன், நாங்கள் அப்படி செய்திருவேன்வாங்க. அப்புறம் பார்த்தா இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செய்யணும் பார்த்துங்க. நான் அவன் இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டு இருந்தால் அவர் அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர், மறுக்கு மகத்துவமானவர், ஏதோ அற்புதங்களை செய்கிறவர் என்று கேள்விப்பட்டிருந்தான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 சொல்லுது. பரதேமி இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அவரை விசுவாசித்தான். அவன் பிறவிக்குடன், அவன் பிறக்கும் போதுலேருந்து அவனுக்கு கண்ணு கிடையாது. நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அந்த கண்ணு ரெண்டு குழி விழுந்திருக்கும், கருவிழியோ வெள்ளை வெளியோ இருக்காது. ஆனால் பாருங்கள் அவன் எவ்வளோ ஆண்டவர் நேசித்து விசுவாசத்தான் பாருங்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கு, நம்பி ஏற்றுக்கொண்டான். அவர் குருடனின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்ட கர்த்தர் தூக்கி விடுகிறார் என்று அந்த சங்கீதம் 146:8 சொன்னது போல் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருகிலே கடந்து போகிறார் என்பதை உணர்ந்த போது அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துளிர்த்தது. தன்னுடைய முழு பலத்தோடு சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கதறினான். இந்த சில பிரச்சனைகளை வந்து நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது சில வீட்டிலே சொல்லுவாங்க தெரியுமா, எப்போ பாரு ஜபான் ஜபான் சொல்கிறேன், சும்மா இரு, இதை வந்து நான் எதாவது பண்ணுறேன் பாரு, நான் ஆளை வச்சு முடிப்பேன் அப்படிவாங்க. இல்லைங்க, அவங்க அதட்டுவாங்க, எல்லாரும் அதட்டுவாங்க, சூழ்நிலை உங்களை அதட்டும், உங்கள் பிரச்சனைகள் அவங்கள அதட்டும். ஆனால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இறங்கும். அது சில காரியம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதரால் கூடாதவைகள் தேவனால் தான் கூடும் ஒரு ஸ்டேஜ் வரும். அதனால் நீங்கள் எப்போவும் சொல்லணும், எனக்கு இறங்கும் ஐயா அப்படின்னு போய் நீங்கள் கேட்டுடணும். நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்போடு இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஒருபோதும் உங்கள் ஜபத்தை புறம்பே தள்ளி விடுகிற தேவன் அல்ல, கடந்து போகிறவரும் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சங்கீதம் 145:18 சொல்கிறார். பரதேமை தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் கிறிஸ்துவின் காதுகளில் தொனித்தது. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியனையும் அவர் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 72:12 சொல்லப்படுது. பரதேமை மிக அதிகமாக சத்தம் எழுப்பினதால் அருகில் இருந்த ஜனங்கள் அவனை அதட்டினார்கள், பேசாதே அமைதலாறு என்றார்கள். ஆசீர்வாதங்களை தடுப்பதற்கு எப்பவுமே சாத்தான் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பான். எப்பவும் தெரிஞ்சுக்கணும், அது வீட்டில் இருக்கலாம், இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலை இருக்க உடனே அதட்டும், நீங்கள் அதை கண்டுக்கவே கூடாது. ஜனங்கள் எவ்வளோ கூட அடக்க நினைத்தார்களோ அவ்வளோ கூட பரதேமை அதிக சத்தமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை தேடுவீர்கள், ஆனால்
நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். எனக்கு நான் முதல்ல ஆண்டவர்கிட்ட அற்புதம் செய்யும்போது 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தேன். எல்லாரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி அவமான சின்னமாக பார்ப்பாங்க. எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் முன்னாடி நிற்க முடியாது. அதுவும் என்னுடைய கணவர் வீடு வந்து இயேசு அறியாத குடும்பத்தை, அங்கே போகவே நான் விரும்ப மாட்டேன். நான் ஒவ்வொரு முறையும் நான் கண்ணீர் வடிப்பேன். அந்த உடனே என்றைக்கு என் மலட்டு கருப்பத்தை நீ திறப்பீரன். இதுதாங்க அந்த அந்த சொசைட்டி நம்மளை தள்ளும்போது நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் பாருங்கள், அந்த பரதமையை வந்து விடாப்படி ஆண்டவர் பிடிச்சிக்கிட்டான். அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொரிய முளைவளாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. லூக்கா 18:7. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, நீ கத்தர அழைக்கப்பட்டிருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனைக்கு இன்னும் விடுதலை வரல? ஏன் ஆண்டவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறார்? ஏன் என்னை விடுவிக்க மாட்டேங்கிறார்? ஆண்டவருக்கு என்னை பிடிக்கலையோ? அவர் என்னை கைவிட்டாரோ? அவர் என்னை மறந்துட்டாரோ நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய நேரம். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம். அவருடைய டைம் நீங்கள் கேட்காமலே வந்து கத்தர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதனால் சோர்ந்து பார்க்காதீங்க. கத்தர் செஞ்சமா செய்வார். பரதேமேன் கூப்பிடுறதை கேட்ட இயேசு அப்படியே நின்றார். மத்தேயு 10:49 அசையாமல் நின்றார் என்று ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆம், ஏழை மனிதனுடைய கூக்கல் இயேசு கிறிஸ்து நிற்கும்படி செய்தது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் நின்று விட்டார். நீ சூரியனை நிற்காமல் அதன் பாதையில் ஓட செய்கிற ஒரு ஏழை மனிதன் கூப்பிடுகிற குரலிலே நின்று விட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க நினைக்கலாம், நான் சொசைட்டில இருந்து ரொம்ப ஏழ்மையானவா, ஏழை, என்னால் எதுவுமே பண்ண முடியலை, என் ஜபத்தை கத்தர் கேட்பேன். உங்கள் ஜபத்தை தான் முதல்ல கத்தர் கேட்பார். கொடுக்கப்பட்டவர்கள் யாவருக்கும் அவர் சமீபமாக இருப்பார். நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வீங்க? நான் எப்போவுமே சொல்லுவேன். அப்போ உலக தகப்பனே, மீனை கேட்டால் பாம்பையை கொடுப்பானா? தேளை கேட்டால் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களே, நீங்களே இப்படி செய்யும்போது, நல்லதை கொடுக்கும்போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேத வசனம் தெரியணுங்க. தெரிஞ்சு அதில் தான் உங்கள் ஆத்மாவை வந்து நீங்கள் வந்து அமர பண்ணணும். ஆத்மாவோட பேசணும், ஆத்மாவை தட்டி கொடுக்கணும். நீ காத்துரு, நீ நம்பியிரு, நீ விசுவாசமாயிரு, அவர் உனக்கு செய்வார். நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆத்மா அப்படியே பால் மறந்த குழந்தையை போல் அமர்ந்து இருக்கும். இதைத்தான் நீங்கள் செய்யணும். 3வது பார்க்கும்போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இயேசு பரதேமியை அன்போடு அழைத்தார். ஆகவே ஜனங்கள் பரதேமியிடம் வந்து, திடன்கொள், எழுந்திரு, இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார்கள். எத்தனை சந்தோஷம்! இதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றான் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இயேசு அழைக்கிறார் எல்லாம் தன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும், தோல்வி ஜெயமாய் மாறும், குருட்டு கண் பார்வையடையும் அப்படிங்க மீனிங்ல தான் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இருக்க. திட்டமா பரதேமே அறிந்தார். கண் தெரியாவிட்டால் ஓடி வந்திருப்பார். எவ்வளவு பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் இன்னும் இயேசுக்கு தூரமாய் நிற்கிறீர்களோ, அவர் உங்களை அழைத்து கொண்டே நிற்கிறாரே. என் ஆவி என்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை என்று ஆதியாகமம் 6:3 சொல்றாரு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறான், சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று வேதம் எச்சரித்திருக்கிறது. நீதிமொழிகள் 29:1. இன்றைக்கு குடும்பத்துக்காக நிறைய போராடி ஜெபிக்கிறீங்க, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, வசனத்தை சொல்லி சொல்லி விசுவாசிங்க. நீங்க கொடுத்த கர்ப்பத்தின் கனி சுவாமி, என் பிள்ளைகளெல்லாம் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கணுமே, என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கணுமே, என் பிள்ளைகள் ஒரு பந்தய சுற்றில் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருக்கணுமே, இப்படி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட கெட்டு போன பிள்ளையா இருந்தாலும் கத்தர் மாற்றித்தர முடியும். அவரால் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்குங்க. நீங்க அதை கேட்கணும். நீங்க என்ன செய்யறீங்க? நாள் கேட்குறீங்க, அப்புறம் வந்து இவனை யாராலையும் மாற்ற முடியாது, இவளை யாராலையும் மாற்ற முடியாது, அப்படி லிஸ்ட்டுக்கு வரவே கூடாது. அதுக்கு தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நெடுங்காலமாய் காத்திருத்தல் ஆத்மாவை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒரு நாளும் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்காம இருக்காதீங்க. நம்ம உலக பிராரங்களில் ஒரு சின்ன தீப்புண்ணுக்கு நம்ம எவ்வளோ கேர் எடுத்து செய்கிறோம், அவங்க தீராத அக்கினியில போய் கிடக்கணுமே. அதனால முதல்ல நீங்க ரட்சிக்கப்படணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தரப்பில் நிக்கணும். கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஏன்னா வேதத்துல எல்லா வார்த்தைகளும் எழுதப்பட்டது நமக்காக. நடந்த சம்பவம் நடக்க போதே கர்த்தர் எழுதி சொல்லிட்டு, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கேட்கணும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். எல்லாத்துலயும் அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் ஜெபித்து ஜெபித்து பலனற்று போனேன். அன்னைக்கு தான் அவங்ககிட்ட சொன்னேன், பலனற்று போனேன்னு சொல்றீங்கல்ல, இப்போதான் கத்துடைய வல்லமை உங்கள் மத்தியில் வரும் அப்படின்னு.
அவங்க எனக்கு சொல்றாங்க, நான் எவ்வளவு ஜெபிக்கிறேனோ அவ எல்லாமே ஆப்போசிட்டா அதிகரிக்குதுக்கா. அப்படி அப்பதான் நான் சொன்னேன், சாத்ராக் மேஷாக் அபேத்னியாக போடும்போது 7 மடங்கு நெருப்புல தான் ஏசு கிறிஸ்து கூட உலவுனார். அதே மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிரச்சனை அதிகரிக்குதா கர்த்தர் அதுக்கு தீர்வு எழுத போறாருன்னு அர்த்தம். சோர்ந்து போகக்கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே மாதிரி சிந்தையில இருதயத்துல விசுவ வசனத்தை வச்சுட்டு அது சிந்தைக்கு போகணும். ஏன்னா சிந்தையில தான் போர்க்களம், சிந்தையில தான் பிசாசு வந்து அறங்கள் கட்டி வச்சிருக்கிறான். இது நடக்காது, இது முடியாது, இது கிடைக்காது, இதெல்லாம் உனக்கு ஏசன் அதில் எப்படி செய்வாரு நீங்க சொல்லணும். எனக்கு செய்யாம யாருக்கு செய்வாரு? இந்த ஏழை கூப்பிட்டான், நான் கூப்பிடுவேன், அவர் உத்தரவு கொடுப்பாரு. நான் அறியாததும் நான் எட்டாதுமான பெரிய காரியங்க அப்படி கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமை அங்கே ஏறுங்க. ஆண்டவர் வந்து சாதாரண மனுஷனை போல செய்ய மாட்டாரு. நீங்க சாட்சி சொல்லுங்க, சொல்லுங்க இப்படி நடக்குமா? அப்படிதான் கேட்பாங்க எல்லாரும். ஏன்னா எனக்கு குழந்தை இல்லாதப்போ டாக்டர் சொன்னாரு, உனக்கு குழந்தை பிறந்தா என் காதை அறுத்துக்கிறேன்னு சொன்னார் இந்த டாக்டர். ஆனா கடைசியில பாருங்க, கர்த்தரின் குழந்தைகள் கொடுத்து பேர பிள்ளைகளை கொடுத்து அவர் தான் செத்து போனாரு. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உயிரோடு இருக்குது. அதனால சோர்ந்து போகாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க உங்களுடைய இருதயம் வந்து இருளடைஞ்சு கிடக்கிற இருதயத்துல வெளிச்சம் வந்துடும். அந்த வெளிச்சம் அங்கே வரும்போது ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை பெருகும். கிருபை பண்ணும்போது ஆண்டவர் மேல அன்பு வரும். ஆண்டவர் மேல அன்பு வரும்போது விசுவாசத்தை உறுதியாக பிடிச்சு கொள்வீங்க. அப்ப சரிங்க சொல்லுவீங்க, என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கல்ல இசப்பா, நிச்சயமாய் நடக்கும். பாருங்க, அவன் பாருங்க, அந்த பரதமேயும் இயேசுக்கு தூரமா இருக்க அவங்க சொல்றாரு, பரதம் இயேசுடத்தில் வருவதற்கு முன்பாக தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வந்தார். ஆம், அதுதான் அவனுடைய விசுவாசத்தில் கிரியையில காட்டுறாரு. பிச்சை எடுப்பதற்கு அரசாங்கம் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட இந்த மேல் வஸ்திரம் இது எனக்கு தேவையில்லை. குருடன் என்று மற்றவர்களுக்கு காண்பிக்க இந்த விசேஷ உடை எனக்கு தேவையில்லை, நான் அணிய மாட்டேன். அவன் விசுவாசத்தை காட்டுறான் பாருங்க. இதுவரை அந்த மேல் வஸ்திரம் மழைக்கோட்டாகவும் குளிருக்கு தெம்பாகவும் பிச்சை எடுப்பதற்கு வசதியாகவும் இருந்தது. ஆனால் இனி நான் குருடனாக இருக்க போவதில்லை, பிச்சை எடுக்க போவதில்லை, இயேசு நிச்சயமா என் கண்களை திறப்பார். நீங்கள் பாவமான வஸ்திரத்தை தூக்கி எறியுங்கள், சுயநீதியாக கந்தை வேண்டாம். வெறுப்பு கசப்பு வைரக்கியமான வஸ்திரங்களை தூக்கி எறியுங்கள், வறுமையை தூக்கி எறியுங்கள், குற்ற மனசாட்சியை தூக்கி எறியுங்கள், தோல்வி உணர்வுகளை தூக்கி எறியுங்கள், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று யூதா 1:23 சொல்லு. கர்த்தர் அட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வே தரிப்பிப்பார் என்று ஏசாய 61:10 சொல்லுது. அப்பொழுது இயேசு அன்போடு அவனை பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவருடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்கிறவர். யோவான் 14:16, என் அன்பு மகளே மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். அவர் ரெடியா இருக்கார் அற்புதம் செய்ய. இந்த செய்தி மூலமா உங்களை பேசுறார், நான் உனக்கு என்னமா செய்யணும், ஏன் இப்படி அழுகிற, ஏ ஸ்டெல்லா நீ ஏன் இப்படி அழுகிற, ஏன் பாக்கி அம்மா நீ ஏன் இப்படி அழுகிற, என் பரணி நீ ஏன் இப்படி அழுகிற, என் சாமுவேல் ஏன் இப்படி அழுகிற, லீடியால் குழந்தை இல்லையேன்னு ஏன் இப்படி அழுகிற, உனக்கு என்ன செய்யணும் கேட்கிறார் ஆண்டவர். நீங்க சொல்லுங்க, எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும், எனக்கு திருமணம் ஆகணும், இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும், இல்லை என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், கேளுங்க, உடனே செய்வாரு. அதைத்தான் சொல்றாரு, அன்போடு அவனை பார்த்து சொல்லிட்டு நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டார். அன்றைக்கு சாலமோன் தனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசத்தோடு எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் என்னாமத்தில் இதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமை பண்ணி அதை செய்வேன் என்று, என்னாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்துருக்கா. யோவான் 14:13-14, கர்த்தரிடம் நீங்கள் கேட்கும்போது திட்டமும் தெளிவுமாய் கேட்கணும். அண்ணால் எப்படி கேட்டாங்க, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், தெளிவாக கேட்கணும். உங்களுக்கு எவ்வளோ லட்சம் பணம் கோடி பணத்தில் நீங்கள் கடனில் இருக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், இவ்வளோ கோடி எனக்கு கடன் இருக்கு ஏசப்பா, இந்த பிரச்சனை நான் அழுத்திட்டு இருக்கு ஏசப்பா, இந்த போராட்டம் என்னை செபிக்க விடாதம்மா இருக்குது ஏசப்பா, நான் இதை நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க. கேளுங்க, போராட்டத்தை சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, தீர்ப்பு ஆண்டவர் நிச்சயமாக அதுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அவர் நாமத்தில் விடுதலை உண்டுங்க, அவருடைய நாமத்தில் சுகம் உண்டுங்க, அவருடைய நாமத்தில் பிசாசு நடுங்கி ஓடி போவார், அவருடைய நாமத்தில் பிசாசின் கிரியில் அழிக்கப்படும். செய்யணும் நீங்க அதை கத்து செய்வார். நீங்க திட்டம் தெளிவா கேட்கணும். அதே மாத்திரமல்ல, நீர் எனக்கு தருபோது அதுக்கு இன்னும் பேர் இப்படி வளர்ப்பேன் என்று திட்டமும் தெளிவா சொல்லணும். அவர் அண்ணாள் சொன்னாங்களா, திட்டமும் தெளிவா அவர் சொல்றாரு, ஆண்டவருக்காக வளர்ப்பேன். இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க, பொருத்தனை பண்ணிடுறீங்க, பொருத்தனை பண்ணிட்டு அப்படியே விட்டுறீங்க. அந்த பிள்ளை வெளியான பெருசானவனே என்ன சொல்லுது, நான் டாக்டர் ஆவேன், நான் என்ஜினியர் ஆகும், உன்னை யார் என்னை ஊழியத்துக்கு பொருத்தனை பண்ண சொன்னா. என்னைக்கு நீங்க பொருத்தனை பண்றீங்களோ அன்னைக்கு நீங்க அந்த பிள்ளைக்காக திறப்புல நின்று விசேஷமாய் ஜெபிக்க வேண்டும். உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து தன்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றி கொடுப்பார்.
பிரிவிக்கொடனுக்கு பார்வை வேண்டும் இயேசுக்கு தெரிந்த போதிலும் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமாய் கேட்டார். அவன் பார்வடைய வேண்டும் என்று சொல்லி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான் என்று மார்க்கு 10:32. அவன் கண்களை திறந்த உடனே முதலாவது இயேசு கிறிஸ்துவை கண் குளிர பார்த்திருப்பான். உண்மைதானே, அவன் ஏழைதான், படிப்பறிவு இல்லாதவன், பிச்சைக்காரன் தான். ஆனால் அவனுக்கு நன்றி உள்ள இருதயம் இருந்தது, துதிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்து. இயேசுக்கு பின் செல்வதையே தன்னுடைய வாழ்க்கையை குறிக்கலாய் அவன் தீர்மானித்து விட்டான். நீங்கள் கூட கற்பத்தின் கனிக்காக கட்டுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் வந்து கற்பத்தின் கனியை ஆசீர்வச்சிட்றார். உடனே என்ன செய்வீங்க? ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லிடுவீங்க. அக்கா தம்பி அண்ணன் சொந்தக்காரங்க அவங்க எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பார். இப்படி கற்பத்தின் கனி 10 வருஷம் கழித்து கொடுத்துருக்கோம். முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் போகணும். ஆண்டவர்கிட்ட போய் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நான் இந்த கற்பத்தின் கனி இல்லாமல் மலட்டு கற்பத்தை தானே சமந்துட்டு மலடியாக இருந்தேனே, என் மேலே நீ இறக்க வச்சிரு, வேலை இல்லாமல் இருந்தனே வேலை கொடுத்தீரு, திருமணமாகாமல் இருந்தனே திருமணத்தை கொடுத்தீரு, வீடு இல்லாமல் இருந்தனே வீட்டை கொடுத்தீரு, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணும். முதல்ல எப்போவுமே காலையில் எழுந்த உடனே முதல் வார்த்தை இயேசுக்கே. சென்ற இரவெல்லாம் காத்துக்கொண்டீங்கப்பா, இந்த நாளை காண செய்திங்களே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இந்த நாள் உடைய கிருபையை தாங்க, புதிய கிருபை, புதிய பலன், புதிய எண்ணெய், புதிய அபிஷேகத்தை என்னை நிரப்புங்க. இந்த நாளில் நீங்களும் நானும் இணைந்து குடும்பத்தை நடத்துவோம், ஊழியர் செய்வோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். இருளிலிருந்து கர்த்தர் உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வந்துடுவார். குருடனை கண்ணை திறந்தது போல முடியாத காரியங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முடித்து கொடுத்து அவர்களோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நாம் ஜெபிப்போமா? மிகுதியாய் நேசிக்கிற அன்புள்ள ரட்சகா, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு எப்படி என்று கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. அதாவது பிறவிக்குருடன் என்பது முடியாததை முடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் செயல்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்க வேண்டும், அதிசயம் நடக்க வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும் என்று புலம்பி நிற்கிறார்களோ சுவாமி, எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்திலும் விடுதலை கட்டளையிட்டு இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தவங்களை விசாரிக்கிறவர் என்றும் கர்த்தவங்களை விடுதலை செய்கிற வேண்டும், அவருடைய நாமம் இயேசுவின் நாமம் அதிசயம் நிரூபிக்கும்படியாய், அவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் கிரிய செய்ய தேவ ஆவியானவர் கூட இருந்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படு. எனக்கு யாரும் இல்லையே, யாரும் இல்லையே என்று அழுகிற அநேகரை பார்க்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சேனைகளின் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் உன்னோட கூட இருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல கூட இருந்து விதைக்கும் பொழுது கர்த்தர் கூட இருந்து 100 தனையாய் ஆசீர்வதித்தது போல இது முதல் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஒவ்வொருவரையும் பேர்பராய் ஆசீர்வதித்து உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கின்றீர்களா? லிபால் அது சந்துர ஹெடனு கபில் அதுரி கந்தூர ஹெடதுனி மாட்சி, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை என்று புலம்புகிறாய். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசி, உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். சாந்தி, சாந்தி, உன் அழுகுரல் சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது மகளே. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்னே நான் போய் கோணலை செவையாக்குவேன், நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஜபராஜ், ஜபராஜ், நீ பிசினஸ் செய்கிற மகன், பிசினஸ்ல ரொம்ப சோர்ந்து போய்விட்டாய், ஓ வாழ முடியவில்லையே, ஆசீர்வதிக்கப்பட முடியவில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ கையிட்டு செய்யும் வேலையை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். விசுவாசி, உஷா பீல பீதி கபீடன ஹந்தூரி கபல், ஜெயராணி, ஜெயராணி, வேலை இல்லாமல் மிகவும் போராடி கொண்டிருக்கின்ற, நன்றாக படித்திருக்கிறேன், எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் போட்டு எங்கிருந்தும் வேலை வரவில்லையே என்று சொல்லி புலம்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும். நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு நீ உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். விசுவாசி, அண்டவரே, இந்த டிவி பெட்டிக்கு முன்பாக என்னென்ன காரியத்தில் அவர்களுக்கு முடியாததை முடிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பா, உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் முகங்கள் பிரகாசம் அடைந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரப்பா. நீர் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கட்டும், அதிசயமாக இருக்கட்டும், அற்புதமாக இருக்கட்டும், ஆச்சரியமாக இருக்கட்டும், உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக இயேசப்பா. நீரப்படை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கின்றேன் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமே. தேவ பிள்ளைகளை, இந்த செய்தி உங்களோடு பேசியிருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஆமே.